ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களாமே. உங்க முகர கதையை நாங்க சன் டிவில வந்து வேற பாக்கணுமாக்கும். உங்க லட்சணத்தை என்ன சன் டிவில, என்ன உனக்கும் என்ன டீலிங் உனக்கு சன் டிவிக்கும் உனக்கும் ஏண்டி ஆளு மூஞ்சி. ஒரு போட்டோ ஒன்று பார்த்தினேன், அதான் பிக் பாஸுக்கு முன்னாள் கணவன், பிக் பாஸுக்கு பின்னாள் கணவனா? அந்த அளவுதான் பிக் பாஸ்ல இருக்கையில இருந்த புருஷனா? இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த இப்பதான் எங்கள்கிட்ட கொஞ்ச நாளா ஹஸ்பண்டா வேலை பார்த்தேன் அப்படின்ற கதை தான் உன் கதை. என்ன பொண்டாட்டினா, பொண்டாட்டினா எப்படி அவங்களோட இது, அதோட பேர் என்னன்னு நான் சொல்றேன், நான் உனக்கு சொல்லித்தரேன்டி. இரு சொல்றேன். என்ன ரொம்ப ஓவரா ஆடுற, அப்படியே விட்டா பாரு. என்னமோ நீ என்னமோ கேட்டியம்மே ரவீந்திர அண்ணனை, என்னமோ நீ வந்து அந்த பொம்பளைக்கு வாழ்க கொடுப்பியா, சோறு போடுவியா, காசு கொடுப்பியா, கண்டுக்குவீங்களா? யாரு உன்னைய மாதிரி புருஷ எடுத்துட்டு தெரியுதாங்களா? இல்லை கேட்குறேன், எலிசபெத் அக்கா, அந்த அக்கா என்னைக்கா இருந்தாலும் அவன் புருஷ அவன் காலடியில் வந்து உழுவான், சரியா? அதை முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா அந்த நாளை முடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறேன், நீ என்கிட்ட வந்து கேள்வி கேள்வி, நானும் உனக்காக இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு தானே இருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்க மாட்டேன்ற? நீனா அவ்வளோ பெரிய ஆளா, அவனை பீட்டர் பகன் நினச்சிக்கிட்டியா ரவீந்திர அண்ணனை? ஏண்டி பீட்டர் பகன் நினச்சிக்கிட்டியானே அடுத்த என் பொண்டாட்டிக்கெலாம் வாழ்க்கை கொடுக்குறதுக்கு? அவன் தான் வந்து ஊரா ஊரா விட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு தாம்பிளையை பார்க்கறதுக்கே வக்கு இல்லை, நாய் பிச்சைக்கார நாய் லபடே கப்பால் அவனை போய் இது திங்க சொல்லு, ஷிட்டு நீங்க சொல்லுவீங்களா, ஷிட்டு ஷிட்டு அதை திங்க சொல்லு. உன வப்பாட்டி பேசுறா வந்துக்கிட்டு ரவீந்திர அண்ணனை பேசுறதுக்கு, நீ என்ன கேள்வி கேட்குறேன்னு? ஏதோ பெரிய மயிர் மாதிரி தஞ்சாவூர்ல ரெண்டு பொண்டாட்டி இல்லையா இங்கே ஊர் ஊரை நீ இழுத்துக்கிட்டு எதுனா நீ பேசுன உன் வாயை நான் கிழிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. என்ன தஞ்சாவூர்காரங்களை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எங்க தாத்தா திருவாரூர் சைடு தான், என்ன மயிலாடுதுறை அந்த சைடு கும்பகோணம் அங்கிட்டலாம் அங்கிட்ட விளக்க மரம் வச்சுட்டு ரெடியா இருக்காங்களாம், போயிடாத. என்ன அங்கிட்ட யாரும் செலிபிரிட்டின்னு கூப்பிடுறாங்கன்னு போயிடாத. ஆளும் மூஞ்சியும் வரா தஞ்சாவூர்ல வந்து ரெண்டு புடிச்ச பொண்டாட்டி வச்சுக்கலையா? உன்னே மாதிரிதான் மானங்கட்டை ஈத்தர மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாரு, வாயை வச்சுக்கிட்டு வர்றா அப்படியே பேட்டி கொடுக்குறது ஹெட்போனை மாட்டிக்கிட்டு. நம்ம எல்லாத்தையும் பேரு விட்டு பேரு விட்டு கூப்பிடுறோம் சார் ரவி, என்னமோ உனக்கான கையாளுங்களா நாங்களா? ஏண்டி இங்கே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளோ பெரிய சன் டிவி, எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டுக்கிட்டே நீ போனாலும் அந்த கவர்மெண்ட்டே நாங்கள் தான், மக்கள் தான். அதை முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில, உங்கள் குடும்பத்தில் நடிக்கிறவங்க குடும்பம் கிடையாது உனக்கு, நீ ஒரு பெரிய குப்பை எச்ச. என்ன நடிகர் சங்கத்துலேயும் சரி நடிகை நடிகர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுப்பாரு, மக்கள் இல்லாமல் அவங்க வந்துட்டாங்களான்னு கேளு. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க நடித்து தான் மக்களோட பணத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க, சரியா? கவர்மெண்டே நாங்கள் தான். என்ன அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போவீங்க மற்றவங்கள்ட்ட, நீ ஒழுங்கு மாதிரி தான் நீ மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற. என்ன அதே மாதிரி அந்த சொல்லதெல்லாம் உண்மையில் வர அந்த அம்மா அவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த அம்மாக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டாகணும். ஏன்னா வெளிநாட்டில் இருந்து அவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஏம்மா இங்கெல்லாம் கல்ச்சரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கம்மா, உன்னோட இதை பற்றி நிறையா பேசுகிறாங்கம்மா, நீ தயவு செஞ்சு அவளை விடாதம்மான்றாங்க. வெளிநாட்டில் கூட எங்களோட மான மரியாதை போகுது, தமிழ்நாட்டில் உள்ள மான மரியாதை வெளிநாட்டில் போய் கொடி கட்டி பறக்குது. ஒன்றால் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், உனக்குன்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கேன்ல, சும்மாவா எந்த நேரத்தில் அந்த நோட்டை கையில் எடுத்தேனோ தெரில. அப்படியே வாய் இருக்குன்னு அதை ரவீந்திர அண்ணன் இப்போ பேசுகிறேன்மா உங்கள் உனக்கு உன் பிள்ளை என்னமோ சொல்லிச்சோமே, ஆர் யூ கிரேசி? அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து 10 வருஷமாக வந்து உங்களுக்கு மதர்ஸ் டே போச்சு, ஃபாதர்ஸ் டே போச்சு, எல்லாமே போச்சு, யாருமே வந்து நம்ம குடும்பத்துலேருந்து வரல அப்படின்னு சொல்லிச்சா? ஏன் அந்த பிள்ளைக்கு தெரியாதா 15 வயசாவது என்னை மாதிரி ஒரு பையன் இருக்கான், பிள்ளை இருக்குன்னு ரெண்டு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைங்களை நடு ரோட்டில் விட்டுட்டு வந்து இப்படி வேணுமானு அந்த பிள்ளைக்கு தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் உன் குடும்பத்தில் உள்ள உன் மகளை இழுத்துக்கிற, அப்படிதான் அந்த பீட்டர் பால் பையனை இழுத்துக்கிற. அந்த பையனோட தெரிஞ்ச பையன் போல ஃப்ரெண்டு இன்னைக்கு கடைக்கு போனேன், இது நீ உண்மையா பொய்யான்னு கூட நீ நம்பு நம்பாம கூட போ. கடைக்கு போனேன் நேற்று சமைக்கல எதுவும் பண்ணலன்னு காலையில் வெள்ளனே டிஃபன் வாங்க போனேன். டிஃபன்கள் ஒரு சின்ன பையன் அவன் சொல்கிறான், அக்கா நீங்கள் சூர்யாதேவி அக்கா தானேக்கா, நான் அவங்களை பார்த்தேன் அதனால தான் அக்கா அவளை வனிதா விடாதீங்கக்கா அப்படின்றான். யாரு பீட்டர் பால் மையனோட ஃப்ரெண்டு கூட அந்த பையன் அவன் சொல்கிறான், சின்ன பையன், அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டு தான்க்கா, அவளை விடாதீங்கக்கா, அவளை முடிஞ்சளவுக்கு கொன்றுங்கக்கான்றான். அவனுக்குலாம் 13 வயசு 14 வயசு தான் இருக்கும், அவன்லாம் உன்னையெல்லாம் கொல்ல சொல்கிறான். அவன் வயிற்றுச்சல்லாம் நீ விழுந்திருக்கிற, சரியா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட வயிற்றுச்சல்ல நீ நல்லா விழுந்துருக்குற, அதையும் அதத்தி பேசி நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னு சொல்லி நியாயமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை அது நான் சொல்கிறேன். என்ன நீ என்ன சரின்னு நீ என்ன வேணாலும் பேட்டி கொடு, உன்னை நான் துரத்திக்கிட்டே வருவேன் எங்கே போனாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை நான் துரத்திக்கிட்டே வருவேன், ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேளு. இன்னமும் நான் சொல்கிறேன்,
மன்னிப்பு மட்டும் நீ கேள, என்ன கௌரவம், உன்னோட கௌரவம் இறங்கி போயிடும். ஆ, என்னமோ 40 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கியாமே, 40 கோடி ரூபா என்ன பெரிய இது? அந்த 40 கோடி ரூபா எங்க இருந்துச்சு? ஆ, உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நடிச்சு மக்கள் தியேட்டர்ல போய் படம் பார்த்தா அந்த காசுல இருந்துதான் அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த படம் பெரிய செலிபிரிட்டி அப்படின்னானா மக்களாலதான் சரியா? ரொம்ப அப்படி வந்து பேசுற பெரிய கோடி சரினா என்ன மயிர் புடுங்கிருவியா நீலாம் வாடி? ஆளும் மூஞ்சியும் பணம் இருக்கு, திமிர் இருக்கு. அவங்க வந்து எடுத்து பார்த்து வந்து அவங்க வந்து பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றாங்க. இங்கே நான் ஒன்று சொல்லவா, சட்டப்படி நீ வந்து டைவர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணது தப்பு. என்ன அதுக்கப்புறம் அவங்க வந்து காசு கேட்குறாங்க, 25 பவுன் நகை, 5-5 லட்சம் பணம் கேட்டாங்க. அப்படி அவங்க கேட்டாங்க கேட்கல, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு நீங்க ஜீவனாம்சம் கொடுத்துட்டு சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க கல்யாணமே முதல்ல பண்ணணும். அப்படி நீங்க பண்ணினால 7 வருஷம் உங்களை தூக்கி உள்ள போடணும் இந்த சட்டம், சரியா? போய் கவர்மெண்ட் போய் சோறையும் சாப்பிட்டுட்டு வாங்க. சும்மாவே நீங்க இங்கிட்ட விஐபியாவே இருந்துட்டா எப்படி? போங்க, போயிட்டு வாங்க. நீ வந்துட்டு ரவீந்திர அண்ணனை வந்து நீ பேசுற, நீயே அக்யூஸ்டா உள்ள உட்காந்துக்கிட்டு அவ்வளவு சவுடால் அடி உனக்கு ஏண்டி? அக்யூஸ்டா உள்ள உட்காந்துக்கிட்டே நீ வந்துட்டு ரொம்ப அப்படி சட்ட சவுடால் பேசிக்கிட்டு இருக்கிற நாய், மூஞ்சியும் முகக்கட்டையும் பாரு. அந்த இன்னொரு பொண்ணு ஒண்ணு, அந்த பொண்ணு என்னமோ அருவி படத்துல நடிச்சிச்சு. அந்த பொண்ணு வந்து நீ என்ன ஒரு படத்துல தானே நடிச்சிருக்கோம், உடனே அதுலதான் தெரியும் அப்படின்னு நீ சொன்னியாமே. நானும் உன்னை ஒரே ஒரு படத்துல தான் விஜய் கூட பார்த்தேன், எங்க அதான் விஜய் அண்ணன் கூட நடிச்சிருந்தத. நானும் அந்த ஒரு படத்துல தான் பார்த்தேன், நீ வேற எந்த படத்துல வந்து நடிச்சு அப்படி கிழிச்சிட்ட ஏண்டி? இந்தம்மா இன்னும் பிக் பாஸுக்குள்ள வந்தா, பிக் பாஸுக்குள்ள நீ வந்து ஏமாத்தி உள்ள நுழைஞ்சு வந்த திருட்டு முண்டை நீ. நீ நான் ஃப்ராடு, நீ வந்து எங்களை வந்து நீ பேசுறியா? மக்களை வந்து குப்பை சாக்கடைன்ற. நீ நான் உன்னை விடவே மாட்டேன் மவளே, உன்னை உள்ள தள்ளுற வரைக்கும் நான் உன்னை நான் ஓயவே மாட்டேன். இது மட்டும் நல்லா நீ நான் மைண்டில் வச்சுக்கோ. என்ன மன்னிப்பு கேட்கணும் நீ கண்டிப்பாக, உன்னை நான் விடவே மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய டெல்லி ஹைகோர்ட்டுக்கே போ, என்ன டெல்லி ஹைகோர்ட்டுக்கே போ, சரியா? டெல்லி ஹைகோர்ட்டுக்கே நீ போ, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என்ன என்னோடய நம்பர் வச்சுருக்கேல, அது என்னோடய ப்ரூஃபில் வாங்கினது, அந்த நம்பரில் தான் எல்லா இதுவுமே நான் வச்சு, என்னோடய ப்ரூஃப் தான் எல்லாமே நான் வச்சுருக்குது. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் என்னை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, சரியா? ரொம்ப ஓவராக வந்துட்டு நீலாம் வந்துட்டு என்னையே வந்துட்டு நீ வந்து பேசுகிற தெரியுமா? என் மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு போட்ட தெரியுமா? மீடியாவை கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு டிக்டாக் வச்சுக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்காங்களா? நாங்கள் வந்து கஞ்சா விற்கிறோம் கஞ்சா. மவளே, அதுக்காகவே உன்னை நான் பாரு என்ன பண்றேன்னு, இல்ல என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன்டி.